ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் டி. எனக்கு நம்ம டாக்டர் டி வ்ளாக்ஸ் நம்ம எங்கே போகிறோம்னா, ஃப்ரீங் இந்தியான்ற ஒரு இடத்துக்கு தான் போய் நம்ம கேம் விளையாட போகிறோம். ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுமே, அதே நாலு பேர் கூட தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம புது நண்பன் கானிஷ்கோ நம்ம கூட வராரு. ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம கேம் விளையாட போகலாம் சென்னையில், அனதர் ஒன் டே. ஸோ லெட்ஸ் கோயிங் டு டாக்டர் டி வ்ளாக்ஸ். லெட்ஸ் ஹேவ் கம் ஆன் ஃபன் கைஸ். இப்படி தான் இருக்குது ஃப்ரீயிங் நவ் கேமிங் கெட் டு ரெடி எஸ்கேப் ஃப்ரீயிங் இந்தியா பேச்சிங் போட்டிருக்கு, கார் பார்க்கிங் அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஸோ ஏ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் நம்ம கிட்டே இருக்காங்க. ஸோ ஹலோ காய்ஸ், ரொம்ப சவுண்டாக ஃபன்னாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க, இந்த ஃப்ரீயிங் இந்தியாவுக்குள்ளே போய் ஒரு ஃபன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ காய்ஸ், ஹவ் யூ ஃபீல் இன்சைட், எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ள? ஒரு செம்ம புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மொபைல் எடுத்து போலாமா உள்ள? எதுவுமே லோட் இல்ல, அவ்வளவுதானா? வேற என்ன, நீங்க என்ன ஃபன், எனிதிங் ஃபன் திங் ஹேப்பன் இன்சைட் உங்களுக்கு? அந்த ரூம்ல எதுமே நடக்கலையா? நீங்க சொல்லுங்க, என்ன ப்ரோ நடந்துச்சு? மொத்தமா 4 ரூம் இருக்குனா, நாங்க இப்போதைக்கு ரெண்டா பிரிச்சு ரெண்டு போனோம். ரெண்டு போனீங்க. ஆமா, அதனால ஒண்ணுல 5 பேர் போனோம், இன்னொருல 5 பேர் போனோம். ரெண்டுமே ஒரு டிஃபிகல்டி லெவல் மாறும். அதர ஒன்னு வந்து கஷ்டமா இருக்கும், இன்னொரு ஈஸியா இருக்கும். ஓகே ப்ரோ. சோ கஷ்டமானதுனா நல்லா இன்டெலிஜென்ட் பீப்பிள்லாம் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. யார் அந்த இன்டெலிஜென்ட் பீப்பிள்? யார்? ஓகே, கங்க்ராட்ஸ் ப்ரோ. நைஸ், இவர் முடிச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ வேற யாரா முடிச்சிங்களா இந்த இடத்துல? காய்ஸ், அது மாதிரி இல்லை ப்ரோ. லைக் இந்த கேமை வின் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறேன். சரி ப்ரோ. ஸோ எனிவே, எல்லாரும் ஒரு ஃபன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எனிவே ரொம்ப நன்றி. சொல்லுங்க, உள்ளே போகும்போது பார்க்கலாம். ஸோ காய்ஸ், கேம் நல்லபடி விளையாடி முடிச்சிட்டோம். விளையாடி முடிச்சுட்டு நம்மளோட பசங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ப்ளஸ் அந்த காட் பற்றி ஒரு கதை நம்ம பசங்க சொல்ல போகிறாங்க. சரி, காட் ஆஃப் சி. அவர் அவர் வந்துட்டு அவரோட பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணுறது பிடிக்காத, அப்போ அவரோட பொண்ணு வந்து சிலையாக மாற்றிட்டார். அவ்வளோதான், சிலையாக மாற்றிட்டார். அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸாக நம்ம வந்து போயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம சிலையிலேருந்து இது பண்ணுறோம், நம்ம உயிர் கொடுக்குறோம், அந்த பேர் எடுத்துறோம். நம்ம உள்ளே போய் கண்டுபிடிக்கிறதா மாட்டு, அதுக்குள்ளே போகிறதுக்கு ஏகப்பட்ட டிஃபிகல்ட்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஒன்றா விளாட்ணும். எல்லா ஸ்கில் மேன்ஸ்லாம் எங்க கூட இருக்காங்க, இவங்க கூட தான் நான் கேம் விளாட்னேன். ப்ளஸ் இந்த இடத்துல அப்படியே பேக்யூவில் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த மெயின் இடமே இதுதான். இங்கே தான் நம்ம அமௌண்ட் பே பண்ணோம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஜோன்ஸ்லாம் இருக்குது. யார் யார் வின் ஆனாங்களோ அவங்க இடம்லாம் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்ஓ எக்ஸ்ஓலாம் மாற்றி மாற்றி டப்பு டப்புன்னு அந்த இடம் இருக்குது. ஃபோன்பே கூட இருக்குது. இப்படியே இதுதான் அந்த கேம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் கேம் எவ்வளோ சீக்கிரம் முடித்தாங்களோ அவங்களோட பிக்சர்ஸ்லாம் இங்கே கேப்சர் பண்ணி அடக்கியிருக்காங்க. அப்படியே ஸோ உள்ளே போனீங்கன்னா அந்த இருட்டான ரூம்ஸ் ஒரு ரூம்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு ஒரு ரூம்ஸ்குள்ளே போய் ஒரு ஒரு கேம். நாங்கள் வந்து இன்றைக்கி எந்த கேம் விளாட்ணுன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த கேம் தான் விளாட்ணும். ஸோ அதிகாரமாக ஒரு ஒன் ஹவருக்குள்ளே விளையாடி முடிச்சிட்டோம். ஐ ரியலி ஹேவ் எ நைஸ் டைம் காய்ஸ். ஜாலியாக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. என் உள்ளே வந்து ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த வந்து அதோட சீக்ரெட் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்னு இந்த மேனேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு சார். ஸோ எனிவே, ஐ ரியலி ஹேவ் நைஸ் ஃபன் டைம் காய்ஸ் ஹியர். ஸோ நீங்களும் இந்த இடத்த செக் அவுட் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே வெளியே போய். ஸோ காய்ஸ், அங்கேருந்து நம்ம விளையாடி முடிச்சுட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, லட்ஸ் பவுல்ன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே பேக்கியூவில் பார்த்தீங்கன்னா லட்ஸ் பவுல்ன்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ ரோட் கிராஸ் பண்ணலாம், ரெண்டு சைடும் வண்டி அவ்வளோவா இல்லை. ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி எதுக்கு வந்து அந்த இடத்துல கேம் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்து பவுலிங் கேம் விளையாட தான் வந்திருக்கோம், பவுலிங் பின் மாதிரி. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே போயிட்டாங்க. பேக் வியூ இப்படி தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அமௌண்ட் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது.
அப்படியே அந்த சைடும் கொஞ்சம் கேம்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படியே திறந்தோம்னா இங்கே தான் அமௌண்ட் பே பண்ணோம். ஆக்சுவலாக அது வந்து ஒருத்தருக்கு வந்து 140, நாங்கள் மொத்தம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு தான் விளாட போகிறோம். ஸோ எல்லாம் பே பண்ணிவிட்டு வாங்க உள்ள கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு இங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே உள்ளே ரைட்டில் போனோம். ப்ரோ வந்து ஷூ சூஸ் பண்ணுறாரு. 10 சைஸ் ப்ரோ, இது எந்த ஒரு சைஸ் பார்த்து எடுக்கணும். சாக்ஸ் இருக்குது. ஸோ ஷூ போட்டு இவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் ஷூலாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பவுலிங் தான், அங்கே தான் போட போகிறோம். போர்டில் நம்ம நேம்ஸ் வரதுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாரிஸ் போட்டான், இப்போ செகண்ட் டி நான் தான். ஸோ இதுதான் பால். நம்ம வந்து இதில் போட்டோன்னா அதுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ளே போய் விழுந்துட்டு திருப்பியும் இந்த கோடு மாதிரி இருக்குல்ல, இந்த கோடு வழியாக உள்ளே வந்து திருப்பி அது வழியாக வெளியே வந்துடும். ஸோ இதை எப்படி பிடிக்கணும்னா இப்படி தான் பிடிக்கணும். அதை இப்படி பிடிச்சி அப்படியே விடணும். ஸோ அப்படியே பேக் இதில் பாருங்கள். Find the one you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think you know and the board la vandha na moonu ball miss panikala and moonu pin adai padikinom try panna motta ad adik mudiyadhu na try solla. ஒன்று மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து லாஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம், 10 வந்துட்டோம். இப்போ என்னோட சான்ஸ் இப்போ நான் போட போகிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்கோர். தேங்க்யூ, நவ் யூஆர் டன், தேங்க்யூ ஃபார் பிளேயிங், கம் ப்ளீஸ் கம் அகைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச் ஹரீஷ், டி தீபக், ஆர் வந்து ரகு ப்ரோ, ஏ வந்து ஹான்சன். ஸோ இதுதான் ஸ்கோர். இந்த கேமை இப்போ முடிச்சிக்கலாம். அப்படியே நான் வெளியே போய்ட்டு நம்ம வாங்கலாம், கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் நல்லபடி கேம் விளையாடி முடிச்சாச்சு, வெளியே வந்துட்டோம். பசங்கள்லாம் போயிட்டாங்க முன்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க நின்று இருக்காங்க வெளியே, லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. செம்ம டார்க் ஆகிடுச்சு. ஹோட்டல் தான் போகிறோம், ஹோட்டலில் போய் பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ஸோ காய்ஸ் இனி நம்ம இங்கே தான் சாப்பிடும். ஸோ உள்ளே போய் உள்ளே உட்காந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் வாங்க. ஸோ காய்ஸ் நல்லபடி உள்ள வந்து உட்காந்துட்டோம். நம்ம நண்பர்கள் எல்லாருமே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. மச்சா எப்படி இருக்கு சாப்பாடு? சாப்பிட்றியா? ஸோ நான் இப்போ இறக்கின்றிருக்கேன். இது வந்து ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப 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 ஸ்பைசி, ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா. ஸோ லெட்ஸ் கேட் ஏ ஃபஸ்ட் ஃபஸ்ட் பைட் சாப்பிட்டு போகலாம். சூப்பராக காரமாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ரொம்ப காரம்லாம் காரம் இல்லை, பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம காரம் கைஸ், டேஸ்ட்டாகவும் இருக்கு. சுவாசம் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்மளுக்கு பெப்பர் சிக்கனும் வந்துருச்சு, அதான் சாப்பிட்ருக்கேன். செம்மையாக பெப்பராக இருக்கு. ஒரு புளி பிடிக்கிறோம், நல்லா புளி புளிக்கு தான் போகிறோம். பெப்பர் சிக்கன் மயோனீஸ். ஸோ காய்ஸ் வீடியோ முடிக்க முன்னாடி நம்ம வந்து கிரில்ல சிக்கனை மறந்துட்டோம், இதுவும் சேர்த்து ஆர்டர் பண்ணோம். ஸோ கிரில் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆர்டர் முடிச்சு வீடியோ முடிச்சிக்கலாம். கிரில் சிக்கன் நல்லா சுட சுடன்னு இருக்கு. நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது. பசங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நேரம் இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம வீடியோட எண்டு தான் இது. ஸோ நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். நான் ஃபஸ்ட்டு போய் அந்த ஃப்ரீங் இந்தியாவில் உள்ளே போகணும்னு நினச்சேன், பட் வீடியோ உள்ளே அலோவ் கிடையாது. இது உள்ளே காமிச்சிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடும்னா வீடியோ நாங்கள் எடுக்கல. அதனால் நல்லா தான் இருந்துச்சு கைஸ். நான் அந்த இடத்துல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த இடத்துல அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடச்சாங்க, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி சந்திக்கலாம். பாய் கைஸ், நம்ம சேனல் என்ன புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அடுப்பாது, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோ. அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருக்கா பெரிய லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுவீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணுங்கள், ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம வீடியோ எல்லாருக்கும் தெரியும். கைஸ் இதே மாதிரி சந்திக்கலாம். டிசைன் சேனல் ஒரு டி பபா, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் கைஸ்.